பேசியுமே தங்கமணி ஸ்கியர் தங்கமணி ஸ்கியர் தங்கமணி நல்லா இருக்கு என்ன கதை இன்னைக்கு ஷோ தொடங்கினது நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம் இன்னைக்கு தான் உங்களை பாக்குறேன் நான் வேற டைம் பீமுக்குல நீ இருக்கறீல ஓ இல்ல எனக்கு இருக்க ஏலாது இருந்தா தெரியும் தானே யார் ஷோ செய்யறானு விளக்காது ஒரே சிரிப்பு மயமா இருக்கு ஓ சிரிப்பு தாடி நீ நல்ல விஷயம் தான் இருந்தாலும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு பெருமை பெருமை இல்ல சந்தோஷம் இந்த அக்கா பத்தி விசாரிக்காது இது ஒண்ணு இல்லை என்ன தங்கமணி ஒவ்வொரு நாளும் மெசேஜ் வந்து ஒன்று போட்டிருக்கா என்ன தங்கமணி இன்னைக்கு நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் அப்சான் ஜி வருவார் அவரோட நீங்க வந்து பேசுங்க சரி 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 அப்ப அது என்ன சந்தோஷம் பெருமையும் சந்தோஷமும் போயிட்டு இருக்கு நாடு கஷ்டம் தான் இனி எல்லா இடத்தையும் கஷ்டமா தான் இருக்கும் அதுதான் நாங்க வாசிக்கிறது இந்த நாளும் கொஞ்சம் புழக்கத்துல இருக்கிற பேப்பர்கள் அந்த புழக்கத்துல இருக்கிற பேப்பர்கள் கூட அதுல இருந்து இதுல இல்ல கஷ்டம் பாத்துக்கிறது பேப்பர் காரர் ஒரு மாதிரி இருந்தாலும் போடுங்க என்ன நடந்திருக்கு என்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு பொதுவா அந்த ஜெனீவா பிரேரணையை பத்தி தான் நிறைய விஷயங்கள் இந்த நாலஞ்சு நாளா பேசப்படுது என்ன அதுல வந்து வீரகேசரி பத்திரிகையின் பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்தினால் சில நாடுகளின் தேவைக்காகவே ஐநா பிரேரணை நிறைவேற்றம் முற்றாக நிராகரிக்கிறோம் இறைமையை பலவீனப்படுத்துகிறது பேரவை அரசாங்கத்தின் சார்பில் சபையில் அமைச்சர் தினேஷ் குணவர்தன அறிவிப்பு நானும் நாலஞ்சு நாளா பாக்குறேன் தினேஷ் அண்ணா விர மாதிரி இல்ல தினேஷ் அண்ணா உள்ள பேப்பர்லாம் இருக்காரு போல சரியான அறிக்கையால் விட்டு கொண்டு நாட்டுக்கு எதிராக யாரும் எந்த விதமான வேலைகளும் செய்யக்கூடாது நாட்டுக்கு எதிராக செய்யலாம் இதானே அதான் நாங்க இப்ப மனிதநேயத்தோட உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்ற வேற இருக்க அறிவிப்புகள் ஓ அப்படியோ சரி அடுத்து ஆளும் எதிர்கட்சி இடையே சபையில் கடும் வாக்குவாதம் ராஜபக்சவினரின் மனித உரிமை மீறல்களே பிரேரணையில் அதிகம் உள்ளன எதிர்கட்சி குற்றச்சாட்டு ஆளும் எதிர்கட்சி இடையே சபையில் கடும் வாக்குவாதம் நீங்க எப்ப சண்டை பிடிக்காம சபை நடத்தி இருக்கீங்க அது சொல்லுங்க ஐ சரி இன்னைக்கு ஓவர் அந்த கூலா இருக்கான்னு இலங்கை கடற்பரப்பில் 54 இந்திய மீனவர்கள் கைது 5 படகுகளும் மீட்பு இது காலங்காலமா இருந்து வர பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா இந்திய கடற்படை இலங்கை கடற்படை இந்திய மீனவர்களை வந்து லபக் பண்றதும் அவங்க படகுகளை பறிச்சுட்டு திரும்ப அனுப்பி விடுறதும் இந்த மாதிரி நடக்குது கரகாலமா பிரச்சனை இந்திய மீனவர்களுக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்ளலாம் என்ன இலங்கைய பத்தி தெரிஞ்சுமா அந்த கடல் பிரதேசத்துக்குள்ள வாருங்கள் ஓ வாரது அங்க இருந்து அவங்க அறிக்கை விடுறது இந்த வேலையெல்லாம் வச்சு குறைஞ்சாலே போதும் அதான் நாங்க பிடிப்போம் தூக்குவோம் கொத்துவோம் அங்க இருந்து கதைச்சு பிரயோசனம் இல்ல அப்படி இங்க செய்யவே மேலாது அது சரி மனிதாபிமானமாக அணுகப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கு இந்த இந்திய மீனவர்களுடைய விவகாரம் உண்மைதான் அந்த மீனவர்களும் கஷ்டத்தின் அடிப்படையில தான் மாறாங்க இந்திய கடற்கரையில கடல்ல வந்து மீன் இல்ல இலங்கையிலாவது கொஞ்சம் வள்ளி கண்டு போக மாட்டி இங்க முதலே வடிகட்டியாச்சுன்றது அவங்களுக்கு தெரியாது இப்படி இருக்குது நிலைமை என்ன அதுல இந்த காணாது போன வருஷம் கொரோனாவும் வந்து தொழிலும் இல்லாம போயிட்டு சனத்துக்கு அதுதான் சரியான கஷ்டத்துல இருக்கே ஆற ஆற புடிச்சதுன்ற பிறகுதான் கொஞ்சம் வெயிலும் கூட இப்ப அப்ப சொட்டர்லாம் போட்டிருக்கீங்க அது இரவுல இருந்து சரியான கஷ்டம் என்ன தங்கமணி தங்கமணியோட டெடிக்கேஷனுக்கு ஒரு எல்லாம் போயிட்டு இல்ல இப்படியே போதா இடையில தங்கமணிய காண கிடைக்காது இது யாருக்கு மெசேஜ் யாழ் மாநகரின் மத்திய பகுதி முடக்கம் நேற்று மட்டும் 80 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி இப்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன கொழும்புலதான் இவ்வளவு நாளும் பிரச்சனை பிரச்சனை சொல்லி இந்த ஊர்கள்ல இருந்து கொழும்புக்கு வரவே கொழும்புக்கு வேலைக்கு வந்து நிக்கிறவ எல்லாரும் வந்து ஒரு டிமிக்கி கொடுத்து கொண்டு நிறைய செஞ்சவங்க கொழும்புல கொரோனா அங்க வேற இல்ல அதுக்கு ஆபீஸ்ல இருக்கிற ஹெட்மார்க்கு எல்லாம் மெசேஜ் போட்டு வீட்டுல நின்று ஹெட்மார்க் வீட்டுதான் இருந்து சம்பளங்களுக்கு அடிபட்ட வேணாம் இப்ப பாத்தீங்கன்னா கொழும்புல பிரச்சனை குறைஞ்சு போச்சு யாழ்ப்பாணத்துல கூடிச்சு நேற்று வந்து ஒரு செய்தி பின்னேரம் வந்துச்சு என்னன்னு சொல்லி சொன்னா பேருந்து நிலையத்தை வந்து அப்படியே எஃப்னா கோட்டைக்கு வந்து மாத்துறாங்களாம் நகரப்பகுதி வந்து முடக்கப்படுது கல்யாண விடுதல் சாவத்தி விடுதல் என்று சொல்லி ஒரு கொண்டாட்ட கோலாகலங்களும் செய்யலாம் ஐயோ பாவமே இறந்த
வீடுக்கு போறண்டாலும் ஒரு 22 பேருக்கு தான் அனுமதி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஓ சோ சேட். யாழ்ப்பாண மக்களும் உங்களுக்கு தெரியும் நான் முதலே. நானும் யாழ்ப்பாணம் தான் குறைக்க கூடாது, நானும் கதைக்கிறேன். பெற்றோருக்கும் முண்டி அடிப்போம், பொருட்கள் வாங்கவும் முண்டி அடிப்போம். போகாதீங்க போகாதீங்க வெளியேண்டாலும் நாங்க ஃபுல்லா நிற்போம். அந்த டவுன் ஏரியாவிலேயே தான் நாங்க நாள் முழுக்க நிற்போம். நின்றுதான் இப்ப ஃபுல்லா தடக்குள்ள அடிச்சிருக்கு. என்ன சம்பவங்கள் வன்முறைகள் 5 மனுக்கள் மீதான வாதங்களும் செப்டம்பர் வரை ஒத்திவைப்பு. இந்த அழுத்கம நகரை பற்றி நிறைய கதைக்கு வேலை உயிரம் இந்தியா நடுநிலை வகித்தாலும் கனதியான செய்தியை கூறியுள்ளது. அப்படி என்ன இந்தியா நடுநிலை வகித்தது, என்ன கனதியான செய்தி சொன்னது? எங்களுடைய சகோதர உறவுகள் ரத்த சொந்தங்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் வேண்டாம், அங்கிருந்து யாரும் குரல் கொடுத்தா நேரம் அங்க வலிக்கிடுவேன். கொஞ்ச நாளா பார்த்து வர இந்தியாவோட நடவடிக்கைகள் சரியில்லை. என்ன தங்கமணி இந்தியாவில் இவ்வளவு கோபம், எல்லாரும் இந்தியா இருந்துட்டு இருக்காங்க, இவ்வளவு கோபம் சரி வராது. ஒரு காலத்துல நாங்களும் இருந்தாங்க, இப்ப வரும் சினிமா நடிகர்களுக்கு மட்டும்தான் நாங்க. அது சரி, வேற எந்த விஷயமும் பிடிக்காது. இப்ப தங்கமணி பேசுறது கடையில் நான் ஈவினிங் ஷோக்கும் வர சொல்லலாம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குன்னு யோசிக்கிறேன். இங்க வந்ததுல உங்களோட வங்கும் கூட இருக்கு. எங்கேயோ தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளன. இரண்டாம் கட்டத்திற்கு காலதாமதம் ஏற்படாத ராஜாங்க அமைச்சர் சன்னு ஜெயசுமன தடுப்பூசிகள் கையில இருக்காம் புடிச்சு புடிச்சு போட போறோம் என்றதான் சொல்லுகிறோம். சரி, நீங்க போட்டீங்களா? கொழும்புல சும்மா சும்மா சுத்துறீங்க, மாஸ்க் போடுறீங்களா? மாஸ்க் வந்து போறேன் அப்பப்ப, சில நேரம் மறந்துடுவேன். மறந்துட்டு தேடி திரியற கடைகள் அவசரத்துக்கு இருக்காது, வாங்கவும் கஷ்டம். என்ன செய்யறேன், ஊச போட்டு விடுங்க. சரியா கட்ட போடத்தான் வேணும், மேலா கஷ்டம். நாங்களும் அங்கேயும் ஜோரே போய் வரதுதானே. ஓ, அடிக்கடி போய் வர, ஒரு நாளைக்கு 5 தரம் போய் போய் வரது. வீழ்த்துவதே ஜெனீவாவின் இலக்கு. இலங்கையில் இறைமைக்கும் சுயாதீனத்துக்கும் எதிரானது. நாட்டில் நிஸ்திரமற்ற அரசியல் நிலைமையை உருவாக்க முயற்சி என்கிறார் தினேஷ். தினேஷன் நாடு அறிக்கை தான் எல்லாத்திலயுமே ஹெட்லைன். தினேஷன் புல்ல அறிக்கை தான் விட்டுருக்காரு, எல்லா பேப்பரையும் வீட்டுதான் வச்சிருக்காரு போல. ஜெனீவா கணக்கு சரி என்றால் நாட்டின் ஜனாதிபதி நான் தான், எதிர்கட்சி தலைவர் சதீத் பிரேமதாசன். இவரே அதுக்குள்ள அப்பப்ப காமெடி அடிச்சுக்கோங்க. வார்ட் பாய் மாதிரி வந்து ஏதாவது சொல்லிட்டு போயிருவாரு. அந்த செய்தி கீழ இன்னொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக எதிர்கட்சி தலைவர் பிரேமதாச ஸ்ரீ சஜித்யா சொல்லி இருக்கிறது வந்திருக்கு. சரி, ஜெனீவா கணக்கு சரி 1985 பேப்பரா பிரேமதாச சொல்லி இருக்காரு? இல்ல, சஜித கட் பண்ணி விட்டுட்டேன். இல்ல, அந்த இருக்கிற இதுக்குள்ள இவர் வேற இந்த மாதிரி செய்து கொண்டிருந்தா மக்கள் பாவம் தானே? அது சரி, பாவம் பாவம், மக்கள் ரொம்ப பாவம். சரியான பாவம், இந்த நாட்டுல நாங்க பிறந்ததே பாவம். சர்வதேசத்தின் பிடிக்குள் இலங்கை, இந்தியாவிடமிருந்து கனதியான செய்தி என்கிறார் ஸ்ரீதரன் எம்பி. அப்படி என்ன? இல்ல, நான் திரும்ப தெரியாம தான் கேக்குறேன். சர்வதேசத்தின் பிடிக்குள்ள இலங்கை காலகாலமா தான் இருக்குது, ஆனா இலங்கையை ஒன்றும் செய்யலாம். அது சரி, அது சரி. என்ன அசைச்சு பார்வா பண்ணிட்டு இப்படி பெருவிரலை காட்டி என்ன பிரச்சனை இருந்தாலும்
கதையும் கோவன் நாங்க உங்களுக்கு இத தரம் அத தரம் திருவண்ணாமலை தரம் மட்டக்குள்ள தரம் கொழும்புல பாதிய தரம் கதைச்சு விடுங்களேன் இங்க எங்கடா அக்கள் கழிச்சு கொள்ற மாதிரி கதைச்சு விடுங்களேன் அங்க கதை நடக்குவேன் சில நாடுகள்ல இருந்து இலங்கையினுடைய கைப்பாவையாக இயங்குகின்றன அது சரி அதை நான் சொல்லித்தான் ஆகும் நேத்து என்ன நடந்துச்சு இந்த பெட்ரோல் எல்லாம் ஏதோ ஒண்ணுண்டதாம் சேர்றதுக்காக பல இடங்கள்ல சுத்தினேன் ஒரு பெட்ரோல் சத்தத்தடி ஐயோ ஐயோ தங்கமடின வாழ்க்கை இப்படியே போகுது சரியான வேதனை போன சக்கரம் மாதிரி போயிட்டு வந்ததுல இருந்து போயிட்டு 2 மாசம் ஆயிட்டு என்ன செய்ய சரத் பொன்சேகாவிடம் 100 கோடி ரூபாய் மான நஷ்டம் கோருகிறார் முரளிதர் சரி கோருங்கோ கூட சாச்சரி அவ்வளவுதான் சொல்லும் அது சரி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் அமெரிக்காவே அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார குற்றம் சொல்லி என்ன ஆளாளுக்கு ஒவ்வொரு நாட்டும் சாட்டுறாங்க அதுதான் இனி சும்மா இருக்கிற சாட்டி விட்டு போமே எங்களே எந்த பேப்பர் காரணம் கண்டுகொள்றான் இல்ல அதனால வேறாவது அறிக்கையில கொடுத்து கொடுத்து நாங்களும் வந்து செலிபிரிட்டி ஆகும்னு சொல்லி வெளியிட்டால் போல தமிழ் மலர் பத்திரிகையின் பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்தினாள் உள்ளவாறே 13 வேண்டும் ஜனநாயகத்தை நிலைநாட்ட சொல்கிறார் சஜித் 26 நாடுகள் சார்பாக வாக்களித்துள்ளன என்ற கணக்கு சிறு பிள்ளைத்தனமாக உள்ளது என்று சொல்லியிருக்கிறார் தினேஷின் கணக்குப்படி நான் தான் ஜனாதிபதியாக வந்திருப்பேன் தினேஷன் ஒரு பக்கம் என்ன சஜித் இன்னொரு பக்கம் ஆண்டு வரைக்கும் நம்ம 2 பேரும் சரி என்னவோ அடிபட்டு கடிபட்டு ஐயா ஜனாதிபதியா வந்தாலும் சரி எதிர்கட்சி தலைவரா இருந்தாலும் சரி எங்களுக்கு எது நடந்தாலும் ஒன்று நடக்க போறது இல்ல பேசினாலே நாங்கள் இப்படி பேசிக்கொண்டே இருக்க வேண்டியது நல்லாட்சியால் நாட்டுக்கு பெரும் சிக்கல் உள்ளூர் பொறிமுறை ஆரம்பம் மனித உரிமை கட்டளையை மீறிய பிரேரணை தயாரிக்கப்பட்டுள்ளது என்று அரசாங்கம் குற்றச்சாட்டு மனித உரிமை பிரேரணையை மீறிட்டீங்கன்னு அந்த குற்றச்சாட்டு பிரேரணியை அதை மீறியுது வடக்கு தீவுகளில் புதிய பஸ்கள் ஓடும் என்று சொல்லி இன்னமொரு செய்தி வந்திருக்கேன் அந்த தீவுகளில் வடக்குல வந்து எக்கச்சக்கமான தீவு இருக்குதானே அந்த தீவு இந்த தீவு என்று சொல்லி அதுகளுக்கு வந்து இந்த போக்குவரத்து சேவை வந்து குறைவு பணியாற்றிலிருந்து பணியாற்றி திரும்புவோருக்கு தனிமைப்படுத்தல் இலவசம் என்று சொல்லியிருக்கிறேன் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்கள் என்ன செய்ய இங்க இருந்தா எல்லாத்தையும் நாங்க அனுபவிச்சுதான் தமிழன் பத்திரிகையின் பக்கம் பார்த்தா தூதுவர்கள் ரகசிய பேச்சு விவரங்கள் அரசுக்கு தெரியும் வெளிநாட்டு அமைச்சர் தினேஷ் பரபரப்பு தகவல் அவரையும் வெளியேற்ற போவதில்லை என்கிறார் தூதுவர்கள் எல்லாம் பேசுங்க ஐநா வந்து ஒரு 12 பேரை இங்க அனுப்ப போகுது மனித உரிமைகள் கண்காணிப்பு தொடர்பா வந்து ஆராய்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நீங்க நானும் 90s கிட்ஸுக்கு உள்ளடக்கம் என்றாலும் கூட சர்வதேச தடை வருமாம் இலங்கை சரியா நடந்து கொள்ளும் சர்வதேசமும் நாங்கள் நம்பினோம் இது இந்தியா இது பண்ணும் அமெரிக்கா அது பண்ணும் சர்வதேசம் இப்படி கேள்வி கேட்கும் வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் ஏதாவது கிடைக்கும் ஜெனீவா தீர்மானத்தை நிராகரிக்கிறோம் உள்ளக பொறிமுறை ஊடாக விசாரணை தினேஷ் அண்ணாதான் இதுவும் சொல்லியிருக்கிறார் வேண்டாம் அதையே திருப்பி திருப்பி கதைச்சு பிரயோசனம் இல்ல வடக்கு கிழக்கு மக்களின் துன்பங்களுக்கு மதிப்பளியுங்கள் இனவாதத்தை தூண்டி விடாமையும் ஜெனீவா தோல்விக்கு காரணம் என்கிறார் சஜித் இனவாதத்தை தூண்டி விட்டமையும் ஜெனீவா தோல்விக்கு காரணமா சரி
என்ன தெரிஞ்சு பண்ணணும் இல்லாட்டி தெரியாம பண்ணணும் அரைகுறையா பண்ண கூடாது குரல்ல கதைக்கிறோம் சொல்லி நான் வடிவா காட்டலாம் மறைச்சு காட்டிக்கணுமா சரியான டிஜிட்டல் புரட்சி அங்கதான் அண்ணாவுக்கு கொண்டு நான் சொல்லிக் கொள்றேன் தயவு செய்து தெரிஞ்சாக்களை செய்ய விடுங்க தெரியாதக்களை தடுமாற விடாதீங்க இருக்கிற ஒட்டு கொஞ்சம் நெஞ்ச மரியாதையும் இல்லா போதும் உங்களுக்கு தான் நீங்களும் அக்கா மாதிரி நியூட்ரலா இருக்கீங்க அப்படிதான் சேம் தானே நாளைக்கு பின்ன காண காண கிடைச்சா இல்ல நாளைக்கு போகவே அதனால நான் கதைக்கல தங்கமணி பல விஷயங்களை கதைச்சு இன்றைக்கு நான் விடைபெற போறேன் அடுத்த வீக்கெண்ட் இனி நாளைக்கு நாளைக்கு உங்களுக்கு ரெண்டு பேரையும் பார்க்க முடியாது போது என் கண் வேர்க்கிறது கண் வேர்க்குதா டேய் கேளு நாள் என்ன பார்த்தா என் காட்டு வேர்க்கும் உள்ளுக்குள்ள அப்பாடா நாளைக்கு ரெண்டு நாள் ஆனா நாளைக்கும் காலையில வரணும் உங்களுக்கு என்ன சரி உங்களுக்கு சந்தோஷம் தானே நீ சரி கபட்டை தங்கமணி